ஹாய், இன்றைக்கி நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூரியை நம்ம எப்படி சூப்பராக இந்த மாதிரி புசு புசுன்னு செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வழக்கமாக பூரியை செய்கிறதுக்கு எப்பவும் போல் இந்த கோதுமை மாவை நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசையணும். கொஞ்சம் கட்டியாக பிசையணும். ரொம்ப கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி பிசையாமல் கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம வந்து மாவு தொட்டு திரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்படி மாவு கோதுமை மாவே கொஞ்சம் தொட்டு இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவாக நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம திரட்டி எடுத்துக்கிட்ட பிறகு அந்த பூரியை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் வந்து நல்லா சூடாக காயணும். பூரிக்கு மட்டும் எண்ணெய் நல்லா சூட சூட காயணும். நல்லா புகை வர மாதிரி இப்படி காஞ்சதுன்னா தான் அதில் நம்ம பொரிக்கிறதுக்கு பூரி நல்லா உப்பி வரும். இல்லைன்னா பூரி சரியாக உப்பி வராது. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் சூடாக காஞ்ச பிறகு இதை நீங்கள் பொரிச்சு போட்டு எடுத்தீங்கன்னா உடனே பூரி இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் மேலே. இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக சுட்டு எடுத்த பிறகு நம்ம இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு புட்டுக்கு நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இப்படி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேக வச்சது வந்து ஆறின பிறகு ஒன்றொன்றா எடுத்து நம்ம தோல் உரித்து வச்சுக்கணும். நம்ம தோலோடவே போட்டு வேக வச்சதுனால அந்த தோலை நம்ம இப்படி உரித்து எடுத்தோம்னா வந்துடும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு வெங்காயம் தேவைப்படுது. ஒரு வெங்காயத்தை தோல் உரிச்சு நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை தோல் உரிச்சு பொடியாக நறுக்கிக்கணும். நிறைய பேருக்கு பொடியை நறுக்க தெரியலனா இது எப்படி நீள நீளமாக கட் பண்ணி அதை அப்படியே திருப்பி வச்சு மறுபடியும் இப்படி ரிவர்ஸ் சைடில் இப்படி கட் பண்ணோம்னா அது பொடியாக வரும். ரொம்ப நல்லா பொடியாக வரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா நல்லா பொடியாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்துக்கு பிறகு ஒரு துண்டு இஞ்சி நம்ம தோல் எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி மட்டும் ரொம்ப நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா அது வாயில் தட்டுப்படும். அதனால் அது ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம், சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. கொஞ்சம் சோம்பு போட்டும் தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வதக்கிக்கணும். அது லைட்டாக வதங்கின பிறகு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கலாம். இப்போ இஞ்சி நல்லா லைட்டாக வதங்கின உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம உருளைக்கிழங்க, நம்ம தோல் உரிச்சு வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி கையிலேயே மசிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக மசையணும்னு இல்லை, லைட்டாக நம்ம இப்படி கையில் மசிச்சு போட்டாலே போதும். கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலரி கொடுத்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதை நல்லா கலரி கொடுத்துட்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இதை நல்லா கலரிட்டு இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு சரியான அளவு வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் உரித்து போட்டு நம்ம இதை கலரி கொடுத்து இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், பூரி உருளைக்கிழங்கு ரெடி. இன்றைக்கே இந்த மாதிரி பூரி உருளைக்கிழங்கை செஞ்சு வீட்டில் அசத்துங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.